திரண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறுகிற தேர்தல் பிரச்சார மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், இன்றைய எதிர்கட்சி தலைவர், மே 2ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்ற பொறுப்பினை வகிக்க இருக்கின்ற என் ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரசினுடைய முன்னணி தலைவரும் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் அல்ல இந்தியாவின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமுமான மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்களே, லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கிற தமிழ் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, தோழர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, தலை தாழ்ந்த வணக்கம். இந்த நாள் மிக முக்கியமான நாள். அதுவும் சேலத்திலே நடைபெறுகிற நாள். இந்த சேலம் the cradle of the Dravidian movement. Honorable Rahul Gandhi ji, this is the cradle of the Dravidian movement. In 1944, on August 27th, Justice Party conference was conducted here. At that time, late lamented great leader Arinjar Anna introduced a resolution to change the name of the Justice Party as Dravidar Kalagam. That was adopted. That is the historical point. The second point, because I am given only 3 minutes, within 3 minutes I will complete. Second point, you are a man of compassion. மனிதநேயம் உள்ளவர் ராகுல் காந்தி. அவருடைய மனிதநேய உணர்வுகள் பலருக்கு தெரியாது. 2004 on 2004 July 12th, a horrible accident took place at Kumbakonam Krishna School, where 96 children were burnt to ashes, 12 were badly injured. Krishna பள்ளிக்கூடத்தில் 96 பிள்ளைகள் எரிந்து நாசமாகி சாம்பலானார்கள். 12 பேர் படுகாயமடைந்தார்கள். Without informing anybody, any police forces, any intelligence officers, the very next day, on 13th July 2004, you came all the way from Delhi to Kumbakonam to give solace and succor to the suffering people. You love Tamil Nadu. You love the people of Tamil Nadu. நீங்கள் தமிழ்நாட்டை நேசிக்கிறீர்கள், தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறீர்கள். அதனால்தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் பார்வையிட வந்தீர்கள். இந்தியா பூராவிலும் பரவி வருகிற பாசிச சக்திகளை எதிர்ப்பதற்கு தெற்கே தான் ஒரு அரண்நிலை முடியும். A citadel could be built only in the south to oppose the fascist forces that could be commanded by Mr. Stalin. Therefore, the fascist forces have to face the south. The south, not versus the south versus north. It is democracy versus fascism. Democracy will triumph and Stalin will be here. You will be in the north. You will defend democracy. A democracy will prevail. I wish you all health and long life. Vanakkam.
தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் ஒருங்கிணைத்துவார்கள்.